நம்ம உடம்புக்கு தேவையான எனர்ஜியை கொடுப்பதற்கு இந்த அன்னாச்சி பழம் ரொம்ப முக்கியத்துவமாக இருக்கிறது. ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி உடம்பு சூட்டை சமநிலைப்படுத்துவதற்கு இந்த அன்னாச்சி பழம் ரொம்ப உறுதுணையாக இருக்குது. தொப்பையை கரைக்கக்கூடிய தன்மை இந்த அன்னாச்சி பழத்துக்கு நிறையா இருக்குது. இந்த அன்னாச்சி பழத்தினால கண்களுக்கு உடம்புக்கு தேவையான எனர்ஜி, வயிற்று உள்ள புண்கள், வயிற்று பகுதியில் அனைத்து விதமான வியாதிகளையும் நீக்குவதற்கு உண்டான அன்னாச்சி பழம் வந்து நம்மளுக்கு நம்ம எடுத்துக்கலாம். இந்த அன்னாச்சி பழத்துடைய சாறை எடுத்து ரெகுலராக அவங்க சாப்பிட்டுட்டு வந்தாங்க அப்படின்னா, அதில் வந்து ஓமம் இதெல்லாம் சேர்த்து போட்டு சாப்பிட்டு வந்தாங்கன்னா, அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி தொப்பையை கரைக்கக்கூடிய தன்மை இந்த அன்னாச்சி பழத்துக்கு நிறையா இருக்குது. வணக்கம் நண்பர்களே, இன்று நாம் பார்க்க போவது அன்னாச்சி பழம். அன்னாச்சி பழத்தை பற்றி அதனுடைய நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன, யார் யார் சாப்பிடலாம், யார் யார் சாப்பிடக்கூடாது, அன்னாச்சி பழம் சாப்பிட்றதுனால நம்ம உடம்புக்கு என்னென்ன சத்துக்கள் ஏறுகிறது, என்னென்ன சத்துக்கள் குறைகிறது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அன்னாச்சி பழம் வந்து பிரேசில் நாட்டில் இது பிறப்பாக இருந்தது. இப்போ வந்து இது எல்லா நாட்டிலையும் கொண்டு வந்துட்டாங்க. இந்த அன்னாச்சி பழம் சாப்பிட்றதுனால நம்ம உடம்புக்கு தேவையான எனர்ஜியை கொடுப்பதற்கு இந்த அன்னாச்சி பழம் ரொம்ப முக்கியத்துவமாக இருக்கிறது. இதில் நல்லதுகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அன்னாச்சி பழம் சாப்பிட்டோம்னா உடல் எடையை கூட்டக்கூடியதற்கும், உடல் எடையை குறைக்கக்கூடியதற்கும், வயிற்றில் உள்ள புண்ணை ஆற்றுவதற்கும், வயிற்றில் உள்ள புழுக்களை அழிப்பதற்கும், இந்த மாதிரி வயிற்று சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான நோய்களுக்கும் இது வந்து ஒரு துணை மருந்தாக இந்த அன்னாச்சி பழம் வந்து நம்மளுக்கு வேலை செஞ்சிகிட்ருக்கு. இந்த அன்னாச்சி பழம் உடம்புக்கு தேவையான அனைத்து விதமான எனர்ஜியும் வந்து இது கொடுக்கறதுக்கு மட்டுமல்லாமல் வயிற்றுப்புண் அப்படின்னு சொல்லக்கூடியது குறைக்குது. ரெண்டாவது, இது என்ன பண்ணும் அப்படின்னா, சின்ன வயசுலேருந்து இந்த சின்ன பசங்கனா இந்த மாதிரி பூச்சி கடிக்குது பூச்சி கடிக்குதுன்னு சொல்கிறவங்களுக்கு வந்து இந்த அன்னாச்சி பழம் பீஸ் பீஸாக எடுத்து அதில் வந்து கொஞ்சோன்னு மிளகு இதெல்லாம் நல்லா மேலே பெப்பரெலாம் போட்டு மேலே தடவி கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பூச்சி வந்து கொல்லக்கூடிய தன்மை இந்த அன்னாச்சி பழத்துக்கு நிறையா இருக்குது. இதில் மட்டும் அந்த அன்னாச்சி பழத்தில் வந்து புரதச்சத்துக்களும் நார்ச்சத்துக்களும் நிறையா இருக்குது. ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி உடம்பு சூட்டை சமநிலைப்படுத்துவதற்கு இந்த அன்னாச்சி பழம் ரொம்ப உறுதுணையாக இருக்குது. இது விட்டமின் சி வந்து ரொம்ப கூட இருக்கிறதுனால இது வந்து அடிக்கடி உட்கொண்டு வராங்க. இந்த அன்னாச்சி பழச்சுடைய சாறை எடுத்து ரெகுலராக அவங்க சாப்பிட்டுட்டு வந்தாங்க அப்படின்னா, அதில் வந்து ஓமம் இதெல்லாம் சேர்த்து போட்டு சாப்பிட்டு வந்தாங்கன்னா, அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி தொப்பையை கரைக்கக்கூடிய தன்மை இந்த அன்னாச்சி பழத்துக்கு நிறையா இருக்குது. இது வந்து கொஞ்சம் சூடு உஷ்ணத்தை ஊட்டக்கூடிய ஒரு பானமாக தான் நம்ம இதை கருதுகிறாங்க. இந்த அன்னாச்சி பழத்தை நமக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து உடம்புல சேர்த்துக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு தன்மை இருக்குது. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த அன்னாச்சி பழத்தை சாப்பிட்டுட்டு கண்டிப்பாக நம்ம வந்து மவுத் வாசம் சொல்லக்கூடிய உடம்பு கொப்பளிச்சு துப்பிடணும். ஏன் அப்படின்னா, கரை பட்டுச்சுன்னா பல்லுடைய வந்து அந்த இனாமல்ல பட்டுச்சு அப்படின்னா கூச்சத்தன்மையை ரொம்ப கொடுக்கும். இது எதாவது ஒரு சில விஷயங்கள் நல்லது படுதோ அதே மாதிரி இதுவும் சில விஷயங்களை கெடுதி பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இதில் கூட இருக்குது. இந்த முறையில் மூன்று விதமாக நம்ம இதை எடுத்துக்கலாம். முதல் முறை என்ன அப்படின்னா, இந்த ஜூஸாக குடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க, அது நல்லாயிருக்கும். அந்த ஜூஸாக குடிக்கும்போது அதோடைய தன்மையே மாறிடும். அதில் ஐஸ் போடக்கூடாது. ஐஸ் போட்டிங்கன்னா இந்த காம்பினேஷன் வேறு மாதிரி ஆகி வேறு தொந்தரவு, சளி நிறையா பிடிக்கும், இருமல் வரும், இந்த மாதிரி தொந்தரவை கொடுக்கறதுக்கு இந்த அன்னாச்சி பழம் வந்து வேறு வேலையை செஞ்சிட்ருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த த்ரோட்டில் தொண்டையில் வலி இருக்கிறவங்க, இந்த பேச்சாளர்கள் இவங்கனா வந்து ரொம்ப கத்தி கத்தி பேசி த்ரோட்டில் இன்ஃபெக்ஷன் இருக்குது, த்ரோட்டில் பெயின் இருக்குது, தொண்டையில் வலி இருக்குது அப்படின்றவங்க வந்து இந்த அன்னாச்சி பழ சாறை தொண்டையில் வச்சு அப்படி கொஞ்ச நேரம் தொண்டையில் வச்சுட்டு முழுங்கலாம். அப்போனா அவங்களுக்கு இம்மீடியட்டாகவே அந்த தொண்டை வலி குறையிறது அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அது மட்டும் இல்லாமல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆண்களும் சரி பெண்களும் சரி இந்த அன்னாச்சி பழம் சாறில் கொஞ்சம் ஓமம் சேர்த்து சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்க தொந்தி குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கெட்ட கொழுப்பை எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. என்ன தான் நம்ம மருந்து எது சாப்பிட்டாலும் தொந்தி மட்டும் கிடையாது, நம்ம உடம்புல உள்ள எல்லா கொழுப்பையும் தான் அதை கரைக்கக்கூடிய தன்மை பண்ணும். அதுக்கு தகுந்த மாதிரி பயிற்சி பண்ணிட்டாங்கன்னா உடல் கட்டமைப்பாக அழகாக இருக்கும். இந்த முறையில் நம்ம அதை வந்து கொஞ்சம் பயன்படுத்திட்டு வரலாம். அன்னாச்சி பழம் சாப்பிட்றதுனால கண்ணுக்கும் ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும், பெண்களுக்கு முடி உதிருதல் குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. அன்னாச்சி பழம் சாறு நிறையா சாப்பிட்டுட்டு வந்தாங்க அப்படின்னா பெண்களுக்கு முடி உதிருதல் குறையுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதையும் நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். நம்ம வாழ்க்கையில் அன்றாடும் நம்மளுக்கு தேவையான அனைத்து விதமான ஊட்டச்சத்துக்களையும் கொடுப்பதற்கு இந்த அன்னாச்சி பழம் வந்து ரொம்ப இதாக இருக்குது. இந்த அன்னாச்சி பழம் சாப்பிட்றதுனால நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மருத்துவ குணத்தில் நம்ம பார்க்கும்போது
அல்சர் அப்படின்னு சொல்ல வயிற்று புண்ணு, வயிற்று சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான புண்ணையும் குணப்படுத்தக்கூடிய வாய்ப்பு இந்த அன்னாச்சி பழத்துக்கு நிறையா இருக்குது. இந்த அன்னாச்சி பழம் சாப்பிட்றதுனால இதில் நன்மைகள் சொல்லட்டும், கெடுதல்கள் என்ன அப்படின்னா, இதில் புளிப்புத்தன்மை கூட இருக்கிறதுனால இந்த பல்லுகளுக்கு இருக்கக்கூடிய இனாமல் புறாமே திருப்பி திருப்பி அது வந்து வலியை கொடுக்கறதுக்குண்டான பாதிப்பு தன்மையை கொடுத்துரும். அதுக்கு என்ன மாற்று அப்படின்னா, நம்ம அன்னாச்சி பழத்தை சுவைச்சு சாப்பிட்டாலோ கடித்து இந்த மாதிரி சாப்பிட்டாவோ முடிச்சு ஒரு 5 நிமிஷம் கழித்து மிதமான வெந்நீரில் வந்து நம்ம வந்து வாயை கொப்பளிச்சிடணும். அந்த வெந்நீரில் வாயை கொப்பளிச்சிட்டோம் அப்படின்னா அந்த துகள்கள் பூரா அந்த இனாமலில் பட்டாலும் வெளியே வந்துடும், அந்த பல்லுக்கு உண்டான கூச்சத்தன்மை வராது. நிறைய பேர் பார்த்துருப்பாங்க அன்னாச்சி பழத்தை கழிச்சு சாப்பிட்டாங்கன்னா பல் கூசுது பல் கூசுன்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த இனாமலுக்கு உண்டான இதை மட்டும் அதை வந்து அந்த புளிப்புத்தன்மை வந்து மாற்றுறதுக்கு உண்டான தன்மை நிறையா இருக்குது. இதில் வந்து இயற்கையாகவே இனிப்புத்தன்மை இருக்கிறதுனால சர்க்கரை குறைபாடு உள்ளவங்க வந்து இது கம்மியாக சாப்பிட்டுக்கிறது ரொம்ப நல்லது. ஆமாம், இதில் முக்கியமான விஷயம் அதான், இந்த இனிப்புத்தன்மையும் புளிப்புத்தன்மையும் சேர்ந்து இருக்கிறதுனால அது ஒரு காம்பினேஷனாக மாறி சர்க்கரையுடைய குறைபாடை கூட்டுறதுக்கு உண்டான இதில் வாய்ப்பு இருக்குது. அதனால் சர்க்கரை நோய் உள்ளவங்க வந்து கண்டிப்பாக அதை வந்து அளவாக சாப்பிட்டுக்கணும், சாப்பிடாமல் இருக்க வேண்டாம், சாப்பிட்டுக்கிட்டால் நல்லது தான். அது மட்டும் இல்லாமல் கர்ப்ப காலத்தில் உள்ள பெண்களுக்கு ஒரு அனைத்து விதமான ஃப்ரூட்ஸில் வந்து முக்கியமாக வந்து அன்னாச்சி பழம் வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் அது அளவாக தான் சாப்பிடணும். ஹீட் இருக்கிறதுனால சில மாற்றங்களை உண்டாக்கக்கூடிய தன்மை அதுக்கு இருக்குது. அதனால் கர்ப்ப காலத்தில் உள்ள பெண்கள் அன்னாச்சி பழத்தை அவாய்ட் பண்ணிட்டு எப்பயும் போல் நார்மலாக இருக்கிற இதை மட்டும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்கன்னா கூட போதும், நல்லாயிருக்கும். அல்சர் உள்ளவங்க, மலச்சிக்கல் உள்ளவங்க, வயிற்று எரிச்சல், வயிற்று பொறுமல், சரியாக செமியா கோளாறு உள்ளவங்க பூராவும் அன்னாச்சி பழம் நிறையா எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து நல்ல உறுதுணையாக இந்த பழம் வந்து நல்லா சப்போர்ட்டாக இருக்கும். அது மட்டுமே இல்லாமல், இது மட்டுமே அன்னாச்சி பழம் மட்டுமே இல்லாமல் இதுவும் துணை மருந்தாகவே சில இது செயல்பாடு. உடம்பு ரொம்ப ஹீட்டாக இருக்குது அப்படின்னா முள்ளால் எடுக்கிற மாதிரி பப்பாளி அன்னாச்சி ஜூஸ் போட்டு சாப்பிட்டாங்க அப்படின்னா இமினட்டாக அவங்களுக்கு வந்து நடுநிலைமைப்படுத்தக்கூடிய தன்மை இந்த அன்னாச்சி பழம் பண்ணும். இந்த அன்னாச்சி பழத்தினால கண்களுக்கு, உடம்புக்கு தேவையான எனர்ஜி, வயிற்று உள்ள புண்கள், வயிற்று பகுதியில் அனைத்து விதமான தொந்தரவுகளையும் அனைத்து விதமான வியாதிகளையும் நீக்குவதற்கு உண்டான அருமையான ஒரு இந்த அன்னாச்சி பழம் வந்து நம்மளுக்கு நம்ம எடுத்துக்கலாம். மற்றும் இந்த அன்னாச்சி பழம் சாப்பிட்றதுனால இன்னொரு பெரிய விஷயம் என்ன இருக்குது, டைரெக்டாக போய் நம்ம வந்து கல்லீரல் மண்ணீரலில் போய் வேலை பார்க்க ஆரம்பிச்சிருது. அப்போ நம்ம உடம்புக்கு தேவையான சூற்றுனால வந்து கல்லீரல் மண்ணீரல் பாதிப்பு ஏற்பட்டாலும் இந்த கல்லீரல் மண்ணீரலை பலப்படுத்துவதற்கும் இந்த கல்லீரல் மண்ணீரல்னால் நம்ம உடம்புக்கு வரக்கூடிய வியாதிகளான மஞ்சக்காமாலை இதெல்லாம் குறைப்பதற்குண்டான தன்மை இதில் நிறையா இருக்குது. இந்த அன்னாச்சி பழத்தில் நிறையா இருக்குது. இந்த அன்னாச்சி பழம் ப்ளஸ் இளநீ சேர்ந்து சாப்பிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்க உடம்பு சூட்டை குறைப்பதற்கும், இதில் முக்கியமாக என்ன அப்படின்னா இந்த பெண்களுக்கு ஏற்படக்கூடிய வெள்ளைப்படுதல் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு, அதாவது டீனேஜ் பிள்ளைகளுக்கெலாம் சொல்ல தெரியாது, அந்த மாதிரி பிள்ளைகளுக்கு வந்து வெள்ளைப்படுதல் அதிகமாக இருக்கும்போது அவங்களுக்கு வந்து இந்த அன்னாச்சி பழம் ஜூஸ் ஒரு கிளாஸு, இளநி ஒரு கிளாஸ், இரண்டையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து சமநிலைப்படுத்துறதுக்குள்ளான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஆகையால் நாம் இந்த அன்னாச்சி பழத்தை பயன்படுத்தி வாழ்வில் நலம் பெறுவோம். நன்றி, வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே மறக்காம பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க. வெஜ் மற்றும் நான்வெஜ் சமையல் குக்கிங் ரெசிபிகளை தமிழ் குக்கிங் ரெசிபி சேனலில் கண்டு மகிழுங்கள். சேனலை காண கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யுங்கள்.